ஹலோ காய்ஸ், நான் பிரஜன். இந்த வீடியோ வந்து எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி நாங்கள் ஃப்ளைட்டில் போக போகிறோம், சென்னை டு பெங்களூர். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஃப்ளைட்டு போக போகிறதுல December 23 கிறிஸ்மஸுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து டிக்கெட் எடுப்போம், அதை வந்து மெட்ரோ ட்ரெயினில் போய் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் டிக்கெட் எடுக்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போகிறேன். போகாது, ஏலங்காட்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து நம்ம ஒன்று ட்ரெயின் பிடிச்சி தான் ஏர்போர்ட் போக முடியும். இந்த ஸ்டேஷன் நம்ம இப்போ இறங்கிட்டோம், இந்த ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்து தான் நம்ம ஏர்போர்ட் போகணும். இப்போ வாங்க டிக்கெட் எடுக்க போகலாம். இன்னும் 9 மினிட்ஸில் வரப்போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர்போர்ட் 9 மினிட்ஸ் போட்டிருக்காரு. ஏன்னா ஏர்போர்ட் ஸ்டேஷன் 9 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் 9 வினாடிகளில் நம்ம ட்ரெயின் அவங்க வந்துடும். வண்டி வந்துச்சு. இப்போது அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இதில் இந்த வடிவில் தான் ட்ராவல் பண்ண போவேன். இப்போது நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த ட்ரெயின் இப்போ மூவ் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வண்டி வந்து மூவ் ஆகுது. மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே வந்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டேஷன் இருக்குது. ஸ்டேஷனில் போனால் தான் நம்ம கீழே இறங்கி வாக்கிங்கில் போய் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். அப்புறம் அங்கே ஸ்டேஷன் நடந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாக்கிங்லேயே போனால் ஏர்போர்ட்டை
ஏர்போர்ட் போய் சேர்ந்துடலாம். வே டு ஏர்போர்ட். இப்போ நம்ம டோக்கனை இங்கே ப்ளேஸ் பண்ணால் இந்த கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒருத்தர போகணும். நானும் வந்துட்டேன். இப்போ என் டாடி தான் அங்கே வராது. இது வந்து ஒரு டோக்கனில் ஒருத்தர தான் வர முடியும். ஒரே டோக்கனில் மூணு பேர் வந்தீங்கன்னா யாராவது நர்சிங்கி பண்ணி ஏர்போர்ட் வந்து ரைட்டில் போனால் தான் நீங்கள் போக முடியும். அது இங்கே போர்டிலே போட்டுக்கிட்டு போங்க. நாங்கள் இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தான் போய் டிக்கெட் வாங்க போதும். வந்து இப்போது நம்ம என் டாடி வந்து டிக்கெட் எடுக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளியே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். என் டாடி இப்போது டிக்கெட் வாங்குறது. இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். இதுதான் செகண்ட் ஃப்ளோர். கீழே லிஃப்ட் பிடிச்சி நாங்கள் மேலே வந்து வாங்குவோம். டிசம்பர் சென்னை டு பெங்களூர் சொல்லிட்டு எங்கள் அப்பா டிக்கெட் வாங்குறாரு. 23rd December. இது வந்து ஃபார்ம் மாதிரி இது. டேட் மந்த் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபோன் நம்பர் நேம் எல்லாத்துலேயும் இதை வந்து ஃபில் பண்ணணும். இது லைக் எ ஃபார்ம். அப்புறம் மெம்பர்ஸ் எத்தனை அடல்ட்ஸ் எத்தனை சில்ட்ரன்ஸ்லாம் ஃபில் பண்ண ஃபார்ம் ஃபில் பண்ணி தந்துடணும். இதை பார்த்துட்டு அவங்க டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க. திஸ் இஸ் மை ஃப்ளைட் டிக்கெட். ஃப்ளைட் டிக்கெட் ஃபைனலாக எடுத்தாச்சு. இதுதான் என் டிக்கெட். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைல் ட்ரெஜன் ட்ரெஜன் போட்டிருக்கு. சென்னை டு பெங்களூர். சென்னை டு பெங்களூர் எல்லா டீட்டெயில்ஸும் இது இருக்குது. நாங்கள் போக போகிற ஃப்ளைட் வந்து இந்தியோ ஃப்ளைட். இப்போது உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் ட்ரெஜன்.